கிறிஸ்மஸ் எப்படி கொண்டாடுவது? போன வீடியோவில் கிறிஸ்மஸ் பற்றி நம்ம பேசணும், ஏன் கிறிஸ்மஸை கொண்டாட வேண்டும் அப்படின்னு. கிறிஸ்மஸ் இயேசு கிறிஸ்து வந்து ஏழையாக பிறகுறார். ஒரு பெரிய மாளிகையில் அரச குடும்பத்தில் பிறகுல அவர் ஒரு ஏழையாக பிறகுறாரு. ஏழையன்னா ஒரு சாப்பாட்டுக்கே இல்லாதவங்க, இல்லாத நிலைமை, படுக்க இடம் இல்லாத நிலைமை, உடுக்க உடை இல்லாத நிலைமை, சாப்பிட சாப்பாடு இல்லாத நிலைமை, இதுதான் ஏழ்மை. நான் இப்படி தானே சொல்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு ஏழையாக பிறகுறாரு. அப்போ இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் ஒரு ஏழையை தேடி ஓடு அப்படின்னு பைபிள். ஒரு ஏழைக்கு உதவி செய்ய, உடை இல்லாதவங்க உணவு உடை கொடு, உணவு இல்லாதவனுக்கு உணவு கொடு, காசு இல்லாதவனுக்கு காசு கொடு, அவனை சந்தோஷப்படுத்து, அவனை திருப்திப்படுத்து அப்படின்னு சொல்லுது பைபிள். அது மாதிரி ஒரு இந்த ஒரு பால் டிவின்னு ஒரு அண்ணன் இருக்கார், கருணாகர் அண்ணன் சொல்லிட்டு. நான் ரெண்டு மூணு நாளாக இந்த 23, 24, 22 போன வர 17, 18, 19 நான் இந்த தேதியில் அவர் பார்த்துன்னு இருக்கேன். திருநெல்வேலிக்கு ட்ரெயினில் போனார், காரில் போனார். அவர் கார் வச்சுருக்காரு, கம்பெனி வச்சுருக்காரு. என்ன அது அவருடைய நண்பர்களையும் அவருடைய சபைக்கு சபையார்களையும் போயிட்டு வீடு தேடி போயிட்டு உணவு இது உணவு உடை காசு எல்லாத்தையும் கொடுத்துட்டு வராரு. வீட்டு வீட்டுக்கு போயிட்டு வராரு. ஏன் அவர் உட்காந்திங்களமே, ஏ எனக்கு சம்பளம் வருதியா, காசு இருந்தியா, கம்பெனி ஓடுது, எனக்கு மாதம் போனால் காசு வருது, சாப்பாடு குறைவில்லை, எதுக்கு எனக்கு கவலை கிடையாது, ஓரமாக உட்காந்திங்களாமா. அவர் ஏன் தேடி ஓடுறாரு, ஏழையை தேடி ஓடுறாரு? ஏன்னா அவர் புரிஞ்சு போச்சு, பைபிள் பைபிள் என்ன சொல்லிக்கிட்டு புரிஞ்சு போச்சு அவருக்கு. ஓடுறாரு, ஏறி கார் ஏறி ஓடுறாரு, துணி வாங்கிட்டு ஓடுறாரு, புடவை வாங்கிட்டு ஓடுறாரு, பேட்டு சட்டையை வாங்கிட்டு ஓடுறாரு, சட்டை நிக்கி வாங்கிட்டு ஓடுறாரு, ஓடி வீட்டு வீட்டுக்கு போறாரு. அவரே போறாரு, யாரும் அவர் தேடி வரல, இவர் போறாரு, போய் எல்லாருக்கும் தனித்தனியாக பேக் பண்ணி கொடுக்குறாரு. ஆச்சரியமான விஷயமா இருக்குது இது. இது ஒரு கிறிஸ்மஸ்ன்றது. நீ ஜாத்தியமா ஒரு கட்டடத்தை கட்டிக்கா, அங்கே வந்து அலங்கரிச்சிக்காத, கலர் பேப்பர் பலூனு கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் வச்சுன்னு அலங்கரிச்சிக்கோ, அங்கே மெழு வச்சு கொளுத்தி வச்சுக்கோ, கிடையாது. ஏழையை தேடி ஓடு, அதான் கிறிஸ்மஸ்ஸு. அடுத்தவனுடைய கஸ்டமர் தீர்க்க ஓடு, அதான் கிறிஸ்மஸ்ஸு. அதுதான் இயேசு கிறிஸ்து பிறந்தாரு. ஏழையை தேடி ஓடுன்றது பைபிள். இல்லாதவனுக்கு உதவி செய்ய, கஷ்டப்படுற தூக்கி விடு, கஷ்டப்படுற காசு கொடு, கஷ்டப்படுற கை கொடு அப்படின்னு பைபிள். ஓடுறாரு இன்னைக்கு காலை தூக்கிட்டு நண்பர்களை கூப்பிட்டுக்கிட்டு ஓடி வீட்டு வீட்டுக்கு, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்களுக்கு சபையார்கள் எல்லாருக்கும் இது உணவு உடை காசு கொடுத்துட்டு வர்றாரு. ஒரு பாட்டியம்மா உடவே ஜாக்கெட் கொடுத்துட்டாரு. அந்த அம்மாவுக்கு மாசம் மாசம் காசு கொடுத்தாரு, 1500 கொடுத்தாரு. என்ன அப்புறம் வேற எதனா தேவையா அப்படின்றாரு, இன்னும் எதாவது தேவையான்றாரு, இன்னும் 500 ஆச்சரி வாங்கிக்கா அப்பா, போன் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னாங்க. ஆ பண்ணி விட்டுறேன், முடிஞ்சு போச்சு. அந்த பாட்டிமா இது மாசம் மாசம் நடக்குது. இல்லாதவங்களை தேடி ஓடுறாரு, வயதானவங்களை தேடி ஓடுறாரு, முடியாதவங்களை தேடி ஓடுறாரு, வியாதிஸ்தரை தேடி ஓடுறாரு, ஜப்பானியை தேடி ஓடுறாரு. ஆச்சரியமா இருக்குது அவரு சிந்தன பேச்சு, ஆச்சரியமா இருக்குது அவரு செயல், ஆச்சரியமா இருக்குது. அதே கிறிஸ்தவன், அவர் தான் கிறிஸ்தவன். கோட்டு சொக்க போட்டுக்கினேன், கோட்டு டை ஷூ ஆட்டல் நின்னுக்கினேன், கை தட்டி டேய் சோம்பேறி நேடா என்ன, ஏசு எதுக்கு பிறந்தா தெரியலையா? எதுக்கு மனுஷனா பிறந்தா தெரியலையா? கோட்டு போட்டுன்னு இந்த வெப்பத்தில் அனல் காலத்தில் கோட்டு போட்டுன்னு டை கட்டின்னு ராகி பிறந்தார் அவரு. முட்டாள் முட்டாள் மூடனை, இதுக்காக இல்லை. கைத்தட்டி பாட்டு பாடி கும்மால் அடிக்க உருவாக்கப்பட்டது பைபிள் அல்ல. அதுக்காக பிறக்கவில்லை இயேசு கிறிஸ்து. அதுக்காக மனிதனாக பிறக்கவில்லை இயேசு கிறிஸ்து. ஏழை எப்படி பணக்காரன் ஆக்குறது, அந்த வழி கல்வி வழியை போதிக்கு தான் வந்தார் அவரு. அடுத்த கஷ்டத்தை போக தான் வந்தார் அவரு. கஷ்டம் போக்கும் வழியை காட்ட தான் வந்தாரு. ஆரோக்கியத்தை மாடு வாழ வேண்டும், அதுக்காக இயேசு கிறிஸ்து வந்தாரு. அந்த ஆரோக்கிய வாழ்க்கையை அவருக்கு வாழ்ந்து காட்டினாரு. அதை உணரல இந்த கிறிஸ்தவன், அதை உணரவில்லை இந்த கிறிஸ்தவன். இக்கால கிறிஸ்து அக்கால கிறிஸ்து எக்கால கிறிஸ்து உணரல. ஒரு சடங்காவே போயிட்டு இருக்கு கிறிஸ்தவம்.
சடங்குக்காக உருவாக்கப்பட்டது இந்த சத்திய பைபிள் சத்தியம் அல்ல. நீ கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு டேய் பால் தினகரா தினகரா, அவங்க அப்பா கோட்டு சூட்டு தான் போடுவான், அவனும் போடுவான் கோட்டு சூட்டு. கோட்டு சூட்டை போட்டு நீ ஆளுடைய மாத்திரம் முட்டாள் முட்டாள் முட்டாள். அதுக்காக உருவாக்கப்பட்டது பைபிள் முட்டாள். அதுக்காக இயேசு கிறிஸ்து வரல. நீ கோட்டு சூட்டை போட்டு அர்த்தம் பாக்கெட்ல இருக்க காசு எடுத்து கோட்டு பாக்கெட்ல வச்சுக்கிறே, அதுக்காக வரல. ஒரு ஏழைக்கு இப்ப ஒரு 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 வசதியான நிலைமைக்கு ஏழ்மை போகிறதுக்கு என்ன வழி? அது நீ சொன்னையாட பண்ணாலே முட்டால் போகட்டு செய் சொன்னையாத சொன்னையாடா. டேய் எம்டி ஜெகன், மக்களை பயமுறுத்திக்கிறது தரித்திரத்திலே வச்சு இருக்க மக்களை. இந்த டிசம்பர் மாசம் திருநூறு போயிட்டு வந்தேன். அப்போ நீ திருநூறு வந்து மீட்டிங் போட்டிருக்க, நான் அந்த வழி தான் வந்தேன். நான் வரும்போது மீட்டிங் முடிஞ்சிட்டு இருந்தது, நீ வரன்னு சொன்னாங்க. எம்டி ஜெகன், 2022 டிசம்பர் மாசம், இந்த மாசம், இந்த போன வாரம், இந்த வாரம், இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை நைட்டு. ஏய், இதுக்காக உருவாக்கப்பட்டது வந்தவர் வரலடா இயேசு கிறிஸ்து. ஏழைகளுக்கு என்ன வழி சொன்ன நீ? ஏழை ஏழ்மை போக்குறதுக்கு மனிதனுக்கு என்ன வழி சொன்ன? அருமையில வச்சு பயமுறுத்துகிற எம்டி ஜெகன், ஆதார் கார்டு குற்றம் சொல்லிட்டு இருக்க, ஆதார் கார்டு அந்திகிறிஸ்துன்ற அறிவில்லாத எம்டி ஜெகன். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.